100% முடிஞ்சிருச்சு. பட் பண்ணிட்டே இருக்கும், சின்ன சின்னதெல்லாம் ஆட் பண்ணலாம். நீங்க பார்த்த அந்த ஏலியன் வேர்ல்ட் வந்து இப்ப புதுசா பண்ணாது, இதுக்கு முன்னாடி வேற ஒன்று பண்ணியிருந்தாங்க, இப்ப வேற ஒரு ஏலியன் வேர்ல்ட் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் விஷுவலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்குலா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஓகே, நவம்பர்ல இருந்து ஒரு 2 மாசம் தானே, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டோமான்னு சொல்லி ஓகே பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க, தீபாவளி விட பொங்கல் டேட் வந்து சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு ப்ரொடக்ஷன்ல இருந்து சொன்னாங்க. சரி, இந்த படத்துக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு, அது அப்படிதான் நடக்கும். ஆனா அது நடக்கும்போது சரியா நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை பாக்குறேன். நான் இன்டர்நெட் நாளைக்கு படம் வந்த பொழுது வேற அவுட் ஆஃப் ஷூட்ல இருந்தேன். அப்போ டிவியில வந்து அதோட ப்ரோமோஸ் போடுறது டைம் மிஷின் வச்சு ரெண்டு மூணு குட்டி குட்டி கட்ஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு. நான் வந்து டைம் மிஷின் படம் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி விஷ்ணு விஷாந்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷயம் அனுப்பிச்சேன். அப்புறம் படம் வெட்டிங்ஸ் ஆகணும்னு நான் திருச்சியில் போதும் திருச்சியில் தேடியில் போய் பார்த்தேன். ஒரு டைம் டைம்ங்கிறது அதுக்குறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். படத்தை ஒரு 2.5 மணி நேரம் தேட்டரில் வந்து எல்லாரும் சிரிச்சு கை தட்டி கொண்டாடி தீர்ந்துட்டாங்க. அப்போதான் யார் இந்த டைரக்டர், பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன பட்ஜெட்ல இப்படி ஒரு கதை எடுத்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் கதை, ஆனா அதை எடுத்து வந்து நம்ம ஊருக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்து விஷ்ணு விஷாந்தர் பேசிட்டு அப்புறம் நான் இந்த நம்பர் கண்டுபிடிச்சு பேசினேன். போன் எடுத்தோம்னா சரி, நான் என்ன நினைச்சேன்னா போன் அட்டன் பண்ணுங்க தள்ளி என்ன சொல்லுவாருன்னு நினைச்சேன். வணக்கங்க, நான் ரவிஷ்மார் பேசுறேங்க அப்படின்னா, நான் ஏதோ மாற்று வேலையாருக்கும் அதிர்ஷ்டம் போல அப்படின்னு சொல்லி நான் திரும்ப செக் பண்ணேன். ஆமாங்க, ஆமாங்க, இன்டர்நேஷனல் ரவிக்குமார் தானே பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் சிவகார்த்திகேயன் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சொல்லி இப்படி பேசுறேன். கேட்கும் போதே எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னாரு. நான் உங்களை சந்திக்கணுங்க, அதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து கர்ணாவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம். நாளைக்கு வாங்க, அங்கே உங்க நேரில் மீட் பண்ணும்போது உங்களுக்கு சந்திக்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவர் எனக்கு வந்து ஐடியா நிறைய பண்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன் இவரோட நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இன்டர்நெட்னால எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அதை விட ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பழகினதுதான் பேசினதுதான். அதுக்குள்ள எனக்கு வந்து அவ்வளோ அநியோன்யமா இருந்தது, ஏதோ நம்ம உறவுக்காரங்க பேசுற மாதிரி இருந்தது. ஸோ கதை வந்து ஐடியா தான் சொன்னாரு, ஒரு ஏலியன் வந்து இங்கே வருதுங்க, இங்கே வந்து அதுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று சொன்னார். ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த நம்பிக்கையில் அப்படின்னு கேட்டார். எந்த நம்பிக்கையில் இந்த படம் பண்ணுறதுன்னு பற்றினேன். உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை தான் வருமாறு. ஒரு ப்ரொடியூசர் முதல் படம் பண்ணுறாரு, அவரால் எவ்வளோ பட்ஜெட் தான் இந்த கதைக்கு செலவு பண்ண முடியும், இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்குள்ளே எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாமல் நான் உன்னை பண்ணி காட்டுறேன்னு ஒரு சக்ஸஸை நீங்கள் டெலிவரி பண்ணீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ஆரம்பித்தது. அது முடிக்க முடிக்க நான் வைத்த நம்பிக்கை உங்களுக்கு திறந்து மீண்டு வைத்த நம்பிக்கை தான். அப்போ இதை பேசும்போது தான் தெரிஞ்சது, இவர் வந்து தமிழ் மீடியம்ல படித்த ஒரு பையன், காலேஜ் போய் படித்தது கிடையாது, கரஸ்ல தான் படிச்சிருக்காரு. ஆனால் புத்தகங்கள் நிறைய வளர்த்துப்பாரு. ஸோ அப்படி புரிஞ்சுங்க சார், தமிழ் மீடியா இங்கிலீஷ் மீடியம்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ஸ்கூல் வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் அறிவு கிரமம் இல்லைங்கிறது வந்து அவசியமா இருக்கும். இப்படி ஒரு கதையை யோசிச்சுட்டு இது நிறைய ரெஃபரன்ஸ் தான் எடுத்து காட்டுவார். ரெஃபரன்ஸ்னா நான் சொல்றதுமா வேற படமே கிடையாது, ரியலைஸ் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் காட்டுவார். இந்த படம் வந்து 2D அனிமேஷன்ல எங்கிட்ட 80% இருக்கு, அவர் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டார். ஸோ கதை சொல்லி கதையை ரெடி பண்ணி இன்னும் சொன்னா இன்னும் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்த விஷயம், இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த மொத்த படத்தை எடுக்க முடிகிறதுக்கு ரவிக்குமார் எடுத்த இந்த நாட்கள் 95 நாட்கள் மட்டுமே. ஏன்னா அவ்வளவு ப்ரிப்பரேஷன் ஷூட்டிங்ல வந்து ஒரு ஐபேட்ல வச்சிருப்பாரு, இதுதான் அந்த ரிவைஷன் சொல்லி. யாரோ ஷூட் வேண்டி பார்த்தவங்கலாம் போய் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஐபேட வச்சு பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க, ஏதோ படத்தை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஐபேட்ல இருந்தது ரிவைஸ், படத்தோட ரிவைஸ் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனப்பறம் அதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா ஹெல்ப் பண்ணுவோம். சப்போ இப்படி ஒரு ஐடியா சொன்னதுக்கப்புறம் எனக்கு முத முதல்ல தோணுனது, இந்த படம் இதை நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரஹ்மான் சார் மியூசிக் இருந்ததுனால தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ ப்ரொடியூசர்
எல்லாருமே பேசணும், அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்துச்சுதான். ரவிக்குமார் மீட் பண்ணி அவரோட ஐடியாஸ் எல்லாம் காமிச்சாரு, இதுதான் நாங்க படம் பண்ண போறோம், ஸ்டேஜ் ஷீட் இருக்கோம், கேள்வி கேள்வி இருக்கணும்னு சார் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு வந்தாங்க. ரவிக்குமாருக்கு எப்படி அது வந்து ஒரு ஒரு சரியலா இருந்துச்சோ எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் மிகப்பெரிய ரஹ்மான் சார் ரசிகன், என்னை விட மயங்கரமான ரசிகர் என்னுடைய அப்பா. அவங்க மூலமா தான் நான் வந்து ரஹ்மான் சார் பாட்டு கண்டினியூஸா கேட்க ஆரம்பிச்சேன். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட். எந்த லெவல்லன்னா இப்போ ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ரவிக்குமார் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ரஹ்மான் சார் ஃபோன் பண்ணி எப்படி அந்த பாட்டுலாம் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு, நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேற 2-3 டியூன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை ரவி சொல்லும்போது நிஜமாவே சார் சொன்னாங்களே, ஆமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த படம் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடி சார் கமிட் பண்ணியிருப்போம், அப்போ உள்ளதுதான் சேலரி. இப்போ அதே 3 பாட்டு அவங்க கம்போஸ் பண்ணி வேற படத்துக்கு கொடுத்தா அதோட சம்பளமே வேற. ஆனால் அதை பற்றியே யோசிக்காம பணத்தை பற்றி யோசிக்காம இந்த படத்துக்கு என்ன தேவை, இதுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கு வரைக்கும் சின்சியரா அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்றது, பிளஸ் அவங்க வேலையில சின்சியரா இருக்கிறது வந்து கத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ ரஹ்மான் சார் தேங்க்யூ சோ மச், நீங்க இந்த படத்து மேல நல்லா சார் எனக்கு நல்லா இருந்தது சார், உங்களுக்கு எப்படி சார் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஏன்னா சார் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே தெரியாது. அங்க நாங்க அந்த டீசரோட வந்து பார்த்துட்டு கிளம்பும் போது சொன்னாங்க, இதே மாதிரி டீசர் மாதிரியே சிஜி படம் எல்லாம் வந்துச்சுன்னா செம படமா இருக்கிறது, சூப்பர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க. அண்ட் ரஹ்மான் சார் தேங்க்யூ சோ மச், இந்த படத்துக்கு இசையமைக்க நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு, அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க கொடுத்து நீங்க சப்போர்ட் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இதுக்கான டெக்னீஷியன்ஸ் கரெக்டா வேணும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஐடியா எடுத்தோம், பெருசா எடுத்தோம். அனுபவம்ன்றது கொஞ்சம் கம்மி தான், பட் மீரோ சார் மாதிரி ஒருத்தர் வரும்பொழுது ஓகே என்னோட விஷயம் பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்ல சார், மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சார் வந்து அப்போ 2.0 பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு சிஜி நிறைய இன்வால்வ் போது சார் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாரி லார்ஜ் ஃபார்மேட் கேமராவில் ஷூட் பண்ணப்பட்ட படம் ஐலான் தான். அது கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபர்ஸ்ட் இருக்கு இதுல, கொஞ்சம் டைம் டிலே ஆனதுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம். நீரவ் சார் பெரிய சப்போர்ட் சார், இன்னைக்கு வர முடியல, பட் டெஃபினட்டா ஆடியோ லான்ச் அப்போ சார் வருவாங்க. கேமரா பயங்கர ஸ்பீடா இருக்கும், அண்ட் இதுல நிறைய எங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நான் சொல்லிட்டேன் பாருங்க பேச. அண்ட் அதுக்கப்புறம் முத்துராஜ் சார், அவரை பத்தி சொல்ல வேணாம், முதல்வர் மெஜிஷியன் தான், என்ன கேட்கணுமோ அதை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க. சார் எப்பவுமே எனக்கு பார்க்கும்பொழுதெல்லாம் கியூட்டா தோணிட்டே இருக்கும். சார்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, சிவா இந்த மாதிரி ஒரு ஏரியன் ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களோட படம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்ப நம்ம தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தமிழ் சினிமால அத்தனை வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் இப்படி ஒரு கான்செப்டே வருது. அண்ட் யூடியூப்ல இருக்கிறவங்க எம்ஜிஆர் கடிக்கு நான் தான் சொன்ன வரும் அது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஆனா பயங்கரமாக அவர் என்ன கொடுத்துருவாரு. ரூபன் ப்ரோ தேங்க்யூ, இந்த படம் எதுக்கும் இல்லை, எப்பவுமே நீங்க நம்ம ஒரு டீமா சேரும் பொழுது உங்களை வந்து நீங்க ஒரு எடிட்டர் நம்ம வந்து இதுல நடிக்கிறோம் அப்படி பார்த்தது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறதா ஆரம்பத்துல இருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த டீசருக்கும். அண்ட் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் அவங்க தான் இந்த சிஜி இருக்குன்றது இப்ப கேட்டாரு விஜய் வந்து கேட்டாரு, டீசர் பாத்தீங்களே பாருங்க ஒரு ஏலியன் உலகம் இப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த ஏலியனை அசைய வச்சது, அதை சிரிக்க வைக்கிறது, கோவப்பட வைக்கிறது, பேச வைக்கிறதுன்னு சொல்லி இந்த படத்துல அவங்க சொன்னது வந்து 4600 ஷாட் VFX ஷாட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. ஸோ அவங்களும் இதுல முக்கியமான ஒரு ஸ்கிரீன் டைரக்டர், ஒரு டைரக்டர், ஒரு பண்ணவங்க எல்லாமே ஃபேண்டம் டைரக்ஷன் தான். ஸோ ரெண்டு பேருமே வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி.
அண்ட் இந்த படத்துல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸும் தமிழ் சினிமாவை சேர்ந்தவங்க. என்னுடைய விவேக் ப்ரோ, உங்களுடைய வரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய அன்புக்கு கூடுதல் நன்றி. விவேக் ப்ரோ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, ஸோ அதனால ஃப்ரெண்டை ரொம்ப நான் அதிசயம் நடிக்க முடியாது. பட் அவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏதாவது பிடிச்சதுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். மதன் காபி சார் வந்து அவர் பாராட்டினாரா கிண்டல் பண்ணாரான்னு தெரியல, அவர் லிரிக்ஸ் லிஸ்ட் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாம் தான் லிரிக்ஸ் லிஸ்ட் சார், நான்லாம் சும்மா இப்போ தெருவில் கிரிக்கெட் விளையாடுறவங்க இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரன்னு வேணா ஒரே ரன்னா இருக்கலாம், 4 ரன்னுங்கிறது. பட் அந்த டெக்னிக் தெரிஞ்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் ரசிச்சு பார்த்து. முக்கியமா மதன் காபி சார், உங்களுடைய அப்பாவுடைய பாடல்கள் நான் அதிகமா கேட்டு 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 கேட்டுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது தப்பு தப்பாவது எழுதவாது நேரில் செய்யணும்னு வேணும் சார், பார்த்துதான். ஸோ அதெல்லாம் பார்த்துதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய அன்புக்கும் வந்து ரொம்ப நன்றி சார். அண்ட் என் கூட நினைச்ச எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சரத் கேட்கர், அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், அவர் தான் பாகுபலியில ஹிந்தியில பிரபாஸ் வாய்ஸ் கொடுத்தது அவர் தான். அதுக்கு அவ்வளவு பண்பெண் தான் அது. ரெண்டு பேருமே ஃபுல்லா எனர்ஜியில இருப்பாங்க ஜூன்ல ஃபுல்லா. ரவி சொன்னது கரெக்ட் தான், ரவி நேரா வருவாரு ஃபுல்லா வந்து தமிழ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, கோயம்புத்தூர் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவாங்க. நேரா வரீங்க அவர் சொல்றாட்டி மாதிரிங்களா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல நேருக்கு வந்துருந்தீங்களா, அந்த நேரில் நீங்க அங்க போயிருக்கீங்க, நீங்க போயிருந்தீங்க போயிருவாரு. அவங்க ரெண்டு பேர் நல்லதான் எல்லாருக்குமே ஜாஸ்தியா ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து இந்த சிஜேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றதுதான். பட் எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கு, நடுவில் பிரேக் எடுத்து எங்க வரைக்கும் கொண்டாலும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நம்ம எங்களுடைய டீம், நானும் பாலச்சந்திரன், பாலச்சந்திரன் பிகினிங்ல வர போகுதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவருக்கு எனக்கு ஏற்பட்ட நட்பு தான் நாங்க வந்து ஜானும் படம் வந்து பண்ணோம். பாலச்சந்திரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஜாலியா போச்சு. அந்த அரக்கு வேலைக்கு டைம்ல நாங்க ஷூட் பண்ண டைம் பாலன்ரோ, இன்னொரு ஒரு அழகான ஃபிலிமான ஸ்பெஷல் ஃபிலிமா இந்த படம் உங்களுக்கு இருக்கும், நிறைய ஸ்பெஷல் இருக்கீங்க, இதுவும் அதுல கண்டிப்பா சேரும். அண்ட் சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் முல்லை கோதண்டன், அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பெரிய ஃபேன். ஸோ அதுல அவர் இருக்கணும், அண்ணா இருக்கணும்னு சொல்லி நான் அந்த ரெண்டு பேரையும் பயன்படுத்த முடியல, அவரை மட்டும் இதுல பயன்படுத்தணும். அவர் மட்டும் ரோல் பண்ணியிருக்காரு, உங்களோட நடந்தது சந்தோஷம். அண்ட் கருணா ப்ரோ, நானும் கருணா யோகி பாபு தான் அதிகமான சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். யோகி பாபு கருணா ரெண்டு பேருமே எனக்கு வர முடியல, அவங்களோட நடிச்சதும் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி, அவங்க காத்திருந்தாரு இத்தனை வருஷம் அப்படின்னா, அவங்களும் இந்த படத்துக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தாங்க, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே. உங்களுக்கு வந்து நீங்க இந்த படத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, படத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுபவமா இருக்கும். நீங்களும் இதை விட இன்னும் பெரிய படங்கள் பண்ணி இன்னும் பெருசா ஜெயிக்கணும். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு என்னோட விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆதி ராஜானா, கே ராஜேஷ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து முக்கியமா நான் வந்து ரவிக்குமார் கரத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன இனிஷியலா இந்த படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கு, போய் ஒரு படம் பண்ணுவாங்க இல்லைங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பா, இந்த படம் மேல ஒரு இதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் இப்பவும் சொன்னேன், நானு போய் வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு வந்துடுங்க, நம்ம அதுக்குள்ள இந்த வேலைகள்லாம் நடக்கட்டும் அப்படின்னு. இல்லைங்க இல்லைங்க, கரெக்டா இருக்கட்டும், கரெக்டா பண்ணணுங்க, அவசரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிடக்கூடாது, இந்த படத்தை பாதிப்பு பேசுறாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. உங்களுடைய உரிமைக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. நான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் சொன்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பரை தாண்டின பெரிய விஷயங்கள் இந்த படத்துல கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் இன்னும் சந்தோஷமா சொல்றேன், நானு இந்த படம் முடிச்சவங்க அதுக்கு அடுத்த படம் நானும் வரைக்குமாறு சேர்ந்துதான் வந்து
இந்த படத்துல வந்து நடுவுல வந்து ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டி இருந்தது. ஃபண்ட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது சரி அப்ப நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சம்பளம் வேண்டாம், எனக்கு படம் நான் யோசிச்சு வந்து ஐயோ பணம் போகுது அப்படின்னு நான் பண்ணதுல இழந்ததை பத்தி நினைக்கிறேன். நான் அதிகமா சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்துல, சம்பாதிச்சுக்கின்ற ரவிக்குமார் தான் எனக்கு இந்த படத்துல நிறைய சொந்து பொங்கிச்சம் எல்லாமே. உங்களுடைய நேர்மைக்காக மிக முக்கியமா நீங்க பெருசா ஜெயிக்கிறீங்க ரவிக்குமார். நான் அடுத்தடுத்த படங்களுக்குள்ள கடந்து போவேன், திடீர்னு எனக்கு வந்து அயலான் தோணும், சோர்வா இருக்கும். அப்ப ரவிக்குமார் சொன்ன மாதிரி அந்த டீசர் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துப்பேன், ஃபுல் எனர்ஜி வரும், பண்றோம் என்ன வேலை நடக்குது என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும். பட் ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷம் வந்துருக்காருன்னா அது அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருக்கலாம், ஆனா அவரோட வயசு ஃப்ரீயா இருக்காங்க. மகிழ்ச்சி, நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க படம் எப்போ வரும் படம் எப்போ வரும்னு. நீங்க அடுத்து உங்களோட ரெண்டாவது குழந்தை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அயலாந்து நம்ம தியேட்டர்ல பாக்கலாம். சோ மக்கள் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப கடைசியா ரொம்ப தைரியமானது ஒரு அகர்ந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு படம் இவ்வளவு விஎஃப்எக்ஸோட இப்படி ஒரு கான்செப்டோட இப்படி ஒரு படம் இந்தியாவுக்கு கிடையாது, நான் தைரியமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், திருச்சியில இருந்து ஒருத்தர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கதை மேல நம்பிக்கை எல்லாமே இருந்தாலும் நீங்க இதை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்ரிசியேட் பண்ணுவீங்கன்ற ஒரே நம்பிக்கைதான் இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து ஒரு பெரிய ஹிமாலய மவுண்டைனே நாங்க வந்து கட்டி இழுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே நீங்க கொடுக்குற அந்த கைதத்தல அதுக்காக மட்டுமே தான் இது நம்புறோம். இது டீசர் வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா தான், முதல்ல இந்த டீம் தான் ஒரு இடத்துல ஒண்ணு சேரணும், ஒரு ஸ்டேஜ் எல்லாரும் ஏறணும்ன்றதுக்காக தான் இப்ப டீசர் லான்ச் இமேட்டே பிளான் பண்ணது. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வரணும். இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் படத்துக்குள்ள இருக்கு. இந்த படத்துல வந்து என்னெல்லாம் பண்ண போகுது இந்த ஏரியன் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்ட் இந்த படம் உங்க ஃபேமிலியோட பொங்கலையும் போய் பாக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கான படம், உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்காகவும் இந்த படம். அது எத்தனை வயசானாலும் சரி நீங்க தேட்டர்ல போய் நல்லா ரசிச்சு அப்புறம் முதுகலோட பாக்குற படமா இருக்கும். நான் தைரியமா சொல்றேன், குழந்தைகள் அவங்க மனநிலையில இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தையும் கொடுக்குற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது. அதை நான் கான்பிடண்டா சொல்றேன். ஏன்னா குழந்தைங்க பார்த்து படங்கள் நான் பண்ணிருந்தேன், ஆனா அது எல்லாமே குழந்தைகளுக்கான படமான என்னால சொல்ல முடியாது. நம்ம வந்து அதுக்கு பாட்டு இருக்கு காமெடி இருக்குன்றதுனால குழந்தைகள் பார்க்கலாம், ஆனா குழந்தைகள் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரியான படமா இது இருக்கும். பட் அதே டைம்ல பெரியவங்களுக்கான விஷயங்களும் நம்ம பாக்குற எமோஷன்ஸ், நம்மெல்லாம் ரசிக்கிற காமெடி பாடல்கள் இது எல்லாத்தோடையும் இது எல்லாமே கிராண்டா சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அயலான். இந்த அயலான் பொங்கல் என்று வருவான், உங்கள் மனதை கவருவான், வெல்வான். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்த எல்லாருக்கும் மீண்டும் 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 நன்றி. யாரையா இது பண்ணியிருந்தா தெளிவா நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே அயலான் எப்போ அயலான் எப்போன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஈசன் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சூப்பரான விஷயங்கள் இருக்கு, பாடங்கள் இருக்கு, அடுத்த பத்தி ட்ரைலர் இருக்கு, ட்ரைலர்ல நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுக்காக இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். அண்ட் மீண்டும் ஒரு முறை எல்லாருமே ஸோ இந்த அயலாங்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட்